விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம வீட்டில் வந்து மசாலா பொருட்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லாமல் அன்னையோட எந்த ஒரு சாப்பாடு வந்து பூர்த்தி ஆகாது அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த பொருட்களை நம்ம எங்கே தரமாக வாங்கலாம் அப்படின்ற குழப்பமும் வந்து நம்ம ஊரில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா மலைப்பிரதேசங்களில் விளையிற பொருள் மலை பிரதேசங்கள்தான் நல்லா வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆய் ஹாய் போ ஸோ அங்கெல்லாம் அப்படிலாம் இல்லைங்க எல்லா ஊர்லையுமே எல்லா பொருளுமே விளையுது இப்போ எடுத்துக்காட்டா மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பா ஆ சரிப்பா நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா விளையுது அதே நேரத்தில் அதாவது புதுக்கோட்டை சைடில் மிளகு உற்பத்தி பண்ணுறாங்க நீங்கள் அதே நேரத்தில் நம்ம கன்னியாகுமரி நாயர்வழில் சைடில் போனீங்க அப்படின்னா அந்த கிராம்பா இருக்கட்டும் ஸ்டாரானிஸு இந்த மாதிரி நிறைய நம்ம ஊர்லேயும் விளையுதுங்க ஸோ இங்கே தான் அப்படின்னு கிடையாது ஆனாலும் கேரளாவில் ஒரு பரவலாக இடுக்கி மாவட்டத்தில் இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே நல்லா தரமாக வந்து விளையுதுங்க அதை நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இருந்தே நிறையா பொருட்கள் விலை கம்மியாக வந்து வாங்கலாம் அப்படி வாங்கி இதை வந்து சில ரொம்பவும் கம்மின்னு சொல்ல முடியாது மற்ற இடங்களில் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் விலை வந்து என்ன பொறுத்தோட நான் கூடன்னா சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கலப்படம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே இருக்காது ஒரு ஒரிஜினான பொருள் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் நீங்கள் விஷுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறையா தடவை வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் நீங்க விஷுவலாக பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு குவாலிட்டியும் கண்டே பிடிக்க முடியாது நான் இந்த பொருள்லாம் பாருங்கள் பாருங்க இந்த பத்து பொருளையும் சேர்த்து நான் ஐநூறுவாய்க்கு வந்து சேல் பண்றேன் அதுவும் உங்க வீடுக்கே வந்து கொரியர் மூலமா வந்துடும் இந்த பொருட்களை பொறுத்தவரை விஷுவல் குவாலிட்டி அப்படின்றது என்னால கண்டிப்பா உறுதியா சொல்லவே முடியாது ஆனா நீங்க சமையல இப்போ சாப்பிடுறீங்க அதாவது சமையல் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல இருக்க குவாலிட்டியை வந்து என்னால் உறுதியா சொல்ல முடியும் சில இதில் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல விளையாத பொருட்கள் தான் ஆனாலும் நம்ம ஊரில் கம்மியாக கிடைக்குது அதையும் நான் சொல்லி தான் உங்களுக்கு எல்லாமே சேல் பண்ணுறேன் ஸோ நான் இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன நான் சேல் பண்ணுறேன் இந்த பத்து கிட்டு இந்த இதில் வந்து என்னென்ன கிராமு இதோட விலை எவ்வளவு சேல் பண்ணுறேன் அப்படின்ற எல்லா விஷயமும் சொல்கிறேன் அதே நேரத்தில் இது போக நிறைய விஷயங்கள் இருக்குங்க நிறையா பொருட்கள் இருக்குது பட் நான் ஒன்று ஒன்றா வரப்போற நாட்களில் வந்து பதிவு பண்ணுறேன் அதில் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாசி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது தாங்க கல்பாசி கல்பாசி அப்படின்றத வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க கல்லுலேருந்து சுரண்டி எடுக்கக்கூடிய ஒரு தாவரம்னு சொல்லுவாங்க ஆனால் அதிகப்படியாக மரங்கள்ல இருந்தாங்க சுரண்டி எடுக்கிறாங்க கல்லை விட இருந்து சுரண்டி எடுக்கப்பட்ட இந்த பாசி அவ்வளவு வாசனை நீங்கள் வந்து தாளித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லைன்னா ஒன்றும் வேணாம் இந்த ஒரு பீஸை எடுத்து அப்படியே லைட்டாக ஒரு தீயில் காட்டி பாருங்கள் அந்த வீடே கமகமக்கும் ஒரு மட்டன் குழம்பு வச்ச ஸ்மெல் வந்து கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இருபது கிராம் கொடுக்குறேன் இதில் வந்து இந்த இதில் இந்த பாக்கெட் தான் இருபது கிராமு இந்த இருபது கிராம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க கொடுக்குறேன் ஏன்னா இதோட விலையை வந்து ரொம்ப அதிகம் இது வந்து பதினஞ்சு ரூபான்னு எடுத்துக்கங்க ஏன்னா நான் வந்து ஒரு ஓரளாக சொல்லிடுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ரூபா தான் டிஃப்ரென்ஸே வரும் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் அடுத்து இதுதான் பிரியாணி இலை பிரியாணி இலையில் நிறையா பேருக்கு குழப்பம் இருக்கும் எது ஒரிஜினல் பிரியாணி இலை அப்படின்னு சொல்லி இதை வந்து என்னால் உறுதியாக சொல்ல முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நிறையா மரங்களில் வந்து பறித்து எடுக்கிறது இடனையும் பறிக்கிறோம் அதே நேரத்தில் பிரியாணி இலையும் பறிக்கிறோம் ரெண்டும் கலந்தான் இதுவும் இருபது கிராம் இதை நான் வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த பாக்கெட்டு ஒரே அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சினிமம் பற்றி சொல்லியிருப்பேன் சினிமம் அதாவது இந்த இலை இருக்கு பார்த்தீங்களா இந்த கருவா மரம்னு சொல்லுவோம் அந்த மரத்தில் இருந்து உரிச்ச பட்டை தான் இது இது நம்ம ஊரில் இதை விட சிலோன்ல இருந்து அதிகமாக வந்து நம்ம ஊருக்கு வர்றதாகவும் ஒரு கேள்வி அதே நார்த் இந்தியாவிலேயே இந்த மரத்தை வந்து வளர்க்குறாங்க இளம் மரங்களே வளர்த்து வந்து உரிச்சு எடுக்கிறாங்க இப்போ ஒரு ஓரளவுக்கு மரங்கள் இருக்கு ஆனாலும் நம்ம நிறைய இடத்துல காம்பவுண்ட் கலாச்சாரம் அப்படின்றது எங்கே உற்பத்தி பண்றாங்க அப்படின்ற விஷயமே தெரிய மாட்டேது நான் வந்து போய் பார்த்த வரைக்குமே எனக்கு ஒரு ரெண்டு மரங்கள் தான் வந்து கிடச்சிருக்குன்னா பாருங்களேன் இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நூறு கிராமு இதை வந்து நான் நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்றேன் இது எல்லாமே வந்து ஒரு நான் வந்து என்ன சொல்கிறது ஹோல்சேல் விலையில தாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ரீட்டெயிலில் கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா குடம்புலி இதுதான் குடம்புலி இது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ இரநூத்தம்பது கிராம் இதை நான் சேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹோல்சேலே நான் இரநூத்தி இருபது தான் கொடுக்குறேன் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு தரமான பொருள் சேரணும் அப்படின்றது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு இந்த கிராம்புலாம் வந்து தரம் பிரிக்காத கிராம்புன்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கிராம்பை பொறுத்தவரை என்ன பண்ணுவாங்கன்னா சில இதில் என்ன எடுத்ததாக சொல்லுவாங்க பட் என்னால் உறுதி அதை சொல்ல முடியல இது எப்படின்னா விவசாயிகிட்டேருந்து அப்படியே வாங்குறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூசி துப்படம் எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் தெரியுதுங்களா மொட்டு உள்ளது மொட்டு இல்லாது எல்லாமே தான் இருக்கும் அப்படியே பியூர் பண்ணி வாங்குறது இதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒரு முழு பீஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து பிரித்தாங்க அப்படின்னா ரேட்டெல்லாம் அதிகமாக விற்பாங்க எப்படின்னா அந்த சோகேஸில் வச்சு விற்கிறது ஆனால் விவசாயிகிட்டேருந்து இருந்து கிடைக்கிறப்போ இந்த மாதிரி தாங்க கிடைக்கும் இதை நான் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமு ஸோ நான் நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பீஸாக கொடுக்குறேன் மொ ரீட்டெயிலில் வாங்குறப்ப உங்களுக்கு தொள்ளாயிரம் அந்த ரேஞ்சில் வந்து வரும் சாரி ஹோல்சேலில் வாங்குறப்ப ரீட்டைல வந்து நாற்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பீஸாக கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஏலக்காய் அதே மாதிரிதாங்க நான் சொல்லுவேன் எப்போவுமே சொறிக்காய் அப்படின்னு சொல்லுவேன் இது வந்து மிக்ஸ்டு காயாக தான் இருக்கும் அதாவது விவசாயிகிட்ட இந்த மாதிரி இந்த மாதிரி வாங்கி இதில் இந்த மாதிரி பெரிய காய் சின்ன காயெல்லாம் தரம் பிரிப்பாங்க தரம் பிரித்து இப்போ வந்து ஏலக்காவோட ரேட்டு வந்து ஏறிடுச்சு என்ன சொல்லலான்னா ஆயிரத்தி நூறுரூவா வரைக்குமே போயிருச்சு இப்போ நாங்கள் விவசாயிகிட்டருந்து எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுபது அப்படின்னு சொல்லி ஆனால் நான் வந்து இந்த மாதிரி மேக்ஸிமம் என்னென்னா ஒரு நிறையா விவசாயிகளோட டையப் வச்சுக்கிறனால ரொம்ப கம்மியாக தான் இந்த மாதிரி சொரிக்காய் ரொம்ப கம்மியாக உற்பத்தி பண்ணுவாங்களே இருந்து எடுக்கிறதா இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பட் இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் கொஞ்சம் வந்து கொடுக்க முடியாத நிலம வரும் இப்போ வந்து நான் நூறு கிராம் வந்து தொண்ணூறுரூவாய்க்கு கொடுக்குறேன் வரப்போகிற நாட்களில் சப்போஸ் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி கூடுச்சு அப்படின்னா கிராமில் வந்து நான் கம்மி பண்ணுவேன் விலையில் கம்ப்ர காம்ப்ரமைஸ் கிடையாது இந்த நூறு கிராம்ன்றது எழுபத்தஞ்சு கிராம் வந்து உங்களுக்கு ஆனால் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பெப்பர் கருமிளகு இதெல்லாம் நம்ம வந்து டைரெக்டாக விவசாயிட்டு வந்து வாங்குறதுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் அதே மாதிரி தான் ப்யூராக பாருங்கள் பிளாக்கு வெள்ளை எல்லாமே ஒரு இது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது இந்த நம்ம ஊர்லெலாம் பப்பாளி வதை கல கலப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பப்பாளி விதையான ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு மிளகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளவு காரத்தன்மை இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் மிளகுக்கு வந்து கேரண்டியாக சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நட்சத்திர சோம்பு ஸோ நட்சத்திர சோம்பும் இதே மாதிரி தான் ப்யூராக அதாவது தரம் பிரிக்காத நட்சத்திர சோம்பு தான் எப்படின்னு பாருங்கள் ஃபுல்லு உள்ள ஃபுல்லாக ஃப்ளவர் உள்ளதும் இருக்கும் சொரி எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து அதாவது எப்படின்னா இது வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறேன் இந்த பாக்கெட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்க அதாவது கிலோ கணக்கில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னால் கம்மி பண்ணி தர முடியும் பட் ஆனால் நான் வந்து கன்சியூமருக்கு போய் சேரணும் அப்படின்றதுனால தான் ரொம்ப வந்து இந்த மாதிரி பாக்கெட் பிரித்து போடுறதுக்கு காரணம் ஏன்னா வீட்டு யூஸுக்கு அப்படின்றப்ப ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வச்சு என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அதேமாரி கஸ்கஸ் நான் வந்து அந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் கசகசா பொறுத்தவரை இது வந்து ஒரு செகண்ட் குவாலிட்டி கசகசா தான் எப்படின்னா நம்ம கசகசா அப்படின்றது வந்து அபின் செடியில் தான் எடுக்கிறோம் அதை வந்து பால் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு அளவுக்கு பெருசாக இருக்காது அதாவது அதோட தன்மை இருக்காதுன்னுவாங்க பட் நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் கேரளாவில் ஃபுல்லாக இதை தான் யூஸ் பண்ணுறாங்க நல்லா தான் இருக்குது பெரிய டேஸ்ட் இல்லை இந்த பார்த்திங்கன்னா இது வந்து ஐம்பது கிராமு நான் ஐம்பது கிராம் பாருங்கள் வெறும் பத்து ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மராட்டி முக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா சுக்கு வந்து கொடுத்தேன் இங்கே மலையில் வந்து சுக்கு வந்து உடனே பூச்சி வச்சிருது அதனால் இந்த மராட்டி மோக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ ஃப்யூச்சரில் வந்து சில இதெல்லாம் மாற்றலாம் அப்படின்றதும் ஒரு ஐடியா இருக்குது அதை நான் என்னென்ன வரப்போகிற நாட்களை அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து வீடியோ பதிவு பண்ணுறேன் இது உங்களுக்கு இந்த கிட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் இது அப்படியே வேணாலும் வாங்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து கொரியரோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நான் ஐநூறுரூவாய்க்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க உங்களுக்கு வேணும் அப்படினா வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு வந்து தனித்தனியாக வேணும் எவ்வளோ வேணுனாலும் சரி நான் கண்டிப்பாக கொடுப்பேன் உங்களுக்கு வேணுன்றதை பார்த்து நான் என்னோட நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரி டிஸ்பிளேல கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஆர்டர் செய்யலாம் மேக்ஸிமம் என்னென்னா நான் ஒரு வெளியூர் அதிகமாக வந்து யூடியூப்ல ட்ராவல் பண்ணுறனால நிறையா போய் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக போவேன் அந்த மாதிரி சமயங்களில் என்னால் வந்து சில சமயங்களில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஆனால் அனுப்ப முடியாமல் இருக்கும் ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் அதனால் எப்போன்றது என்னால் சொல்ல முடியாது நீங்கள் எப்போ வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாலும் நான் ஃப்ரீயாக இருந்தால் அன்றைக்கே டெலிவரி பண்ணிடுவேன் இல்லை அப்படின்னா எனக்கு ரெண்டு மூணு டைம் வந்து நான் கொடு கேட்க கேட்பேன் உங்கள்கிட்ட சரி ஓகே இப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னோட அந்த நம்பருக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் போனீங்கனாலும் இந்த ஐட்டம்லாம் இருக்கும் ஓகே என்னென்ன இருக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் வேணும் அப்படின்றதையும் நீங்க அதில் பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு ஸ்பைசஸ் வேணும் அப்படின்னாலும் மறக்காம ஆர்டர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம் நன்றி வணக்கம்